Hi children, in this video, 11th business math, 2nd chapter, Algebra example 2.18. Find how many 4-letter words can be formed from the letters of the word logarithms. Word are with or without meanings. Question: logarithm is 10-letter word. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So, in the 10-letter word, 4-letter அதாவது வித் மீனிங் அல்லது வித்தவுட் மீனிங்காக இருக்கலாம். 4-letter வேர்டில் எத்தனை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும், எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 4-letter இல்லையா, ஸோ அப்போ இங்கே லோகா அப்படின்னு போடலாம் இல்லையா. அதையே திருப்பி திருப்பி போட்டால் இந்த ஃபர்ஸ்ட் நாளை மட்டும் எடுத்தால் எத்தனை அரேஞ்ச்மெண்ட் வரும், எத்தனை வேர்ட் கண்டுபிடிக்கலாம் 4-letter. அந்த மாதிரி இந்த 10-letterலேருந்து எவ்வளோ ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே 10-letter கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் நம்பர், அதாவது என்னோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், 4 அட் அ டைமில், அந்த 10-ல 4. ஓகேவா? ஸோ அதுதான் அடுத்தது அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 10 P R 4 அப்படின்னு போடுவோம். ஸோ இது 4 times இல்லையா, 4 times தான். ஸோ 1, 2, 3, 4 4 terms நம்ம மல்டிப்ளை பண்ணினா போதும். 10, 9, 8, 7 இதோட ஃபேக்டரியில் எழுதுகிறோம். ஸோ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 5040. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். கனா பெர்முடேஷன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுத்துருக்கிற வேர்டில் இருந்து நாம் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் சரியா. எத்தனை வழிகளில் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம் அப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அது பெர்முடேஷன். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.